ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், கேன் வி க்ரோ எ சிங்கிள் பேர்ட். அதாவது நம்ம பேரா இல்லாம எந்த பேர்டா இருந்தாலும் அதை சிங்கிளா வச்சு வளர்க்கலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம பேர்ட்ஸா சிங்கிளா வச்சு வளர்த்தா என்ன ப்ராப்ளம் வரும், இல்லைனா பேரா வச்சு வளர்க்கறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், இது எல்லாத்தையும் பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த வீடியோ கேட்டிருந்தாரு, அவருக்காக தான் இந்த வீடியோ. இது போல உங்களுக்கும் ஏதாவது வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே போய் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எங்களால் அந்த வீடியோவை வித்தின் 1 மந்த்குள்ள போட முடியும். டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் போனஸ் ஃபேக்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் ஏன் பேர்ட்ஸை தனியாக வச்சு வளர்க்கணும்னு பார்த்தோன்னா, பேர்ட்ஸ் ப்ரீடிங்கில் இருக்கப்போ மேல் ஃபீமேல் பேரில் ஏதாவது ஒன்று இறந்துடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு பேர்ட்ஸ் அப்போவே வாங்கிட்டு வந்து வைக்க முடியாது. அப்படி வாங்கிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணாலும் அந்த பேர்ட்ஸ் அதோட ப்ரீடிங்கை கெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நிறைய பேர் வந்து வீட்டில் தனியாக இருக்கிறதுனால ஏதாவது பெட் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போது இந்த நாய் பூனை மாதிரி இந்த பேர்ட்ஸையும் வாங்கி பெட்டாக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் பேர்ட்ஸை ஃபஸ்ட்டு டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சிங்கிளாக தான் வச்சு வளர்க்கணும். ஆனால் சிங்கிளாக வச்சு வளர்க்குறதுலையும் நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு, நீங்கள் வளர்க்குற பேரில் ஏதாவது ஒரு பேர்டு பறந்து போயிடுச்சுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக போய் தேடி கண்டுபிடிச்சாகணும். அப்படி உங்களுக்கு அந்த பேர்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலனா, பேர்ட்ஸ் கேஜை விட்டு தப்பிச்சு பறந்து போயிடுச்சுன்னா அதை எப்படி கேஜுக்கு திருப்பி கொண்டு வரணும்னு நாங்கள் ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, பேர்ட்ஸ் வளர்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த வீடியோவில் இருக்குது. அதனால் இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோவையும் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது நீங்கள் ஒரு பேர் வளர்க்குறீங்கன்னா அது கரெக்டாக ப்ரீடிங்கில் இருக்கப்போ அதில் ஏதாவது ஒரு பேர்டு பறந்து போயிடுச்சுன்னா இல்லை இறந்துடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எந்த பேர்டையும் வாங்கிட்டு வராதிங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வளர்க்குற பேரில் மேல் பேர்டு இறந்து போயிடுச்சுன்னா அதுக்காக நீங்கள் இன்னொரு மேல் பேர்டை ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புது மேல் பேர்டு கொண்டு வந்தாலும் அது அந்த ப்ரீடிங்கை கெடுத்துட்டு மொத்தமாக உள்ள இருக்க எக்ஸு சிக்ஸு எல்லாத்தையும் கொண்டுட்டு நியூ ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண தான் ஆசைப்படும். அதே நீங்கள் அந்த புது மேல் பேர்டை வாங்கிட்டு வராமல் வச்சுருந்தீங்கனாலே அந்த ஃபீமேல் பேர்டு எப்படியாச்சும் இருக்கிற சிக்ஸுக்காச்சும் ஃபீட் பண்ணி நல்லா காப்பாற்றி கொண்டு வரும். நீங்கள் வேணும்னா அந்த பேர்டோட ப்ரீடிங் முடிஞ்ச பிறகு புது மேல் பேர்டை வாங்கிட்டு வந்து விடலாம். இப்போ நம்ம சிங்கிள் பேர்டை வச்சு வளர்க்கணும்னு சொன்னாலே நிறைய பேர் மனசில் என்ன கேள்வி வரும்னா, அதுக்கு கேஜ் சைஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்பாங்க. நீங்கள் நார்மல் பேருக்கு எவ்வளோ கேஜ் சைஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களோ அதே சைஸ் தான் நீங்கள் சிங்கிள் பேர்டுக்கும் ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த பேர்டை சிங்கிளாக வச்சுருக்கீங்க, இதில் அதோட கேஜ் சைஸை வேறு நீங்கள் குறைச்சிங்கன்னா அந்த பேர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நீங்கள் நார்மலாக வச்சுருக்க பேரான பேர்ட்ஸை விட நீங்கள் பேர்ட்ஸை சிங்கிளாக வச்சுருக்கும் போது தான் நிறைய கேர் எடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் அந்த பேர்ட்ஸ்க்கு ஹெல்த்து நல்லா இருக்கா, அது டெய்லியும் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுக்குதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது பேர்ட்ஸ் தனியாக இருக்கும் போது வர முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா நீங்கள் வளர்க்குற பேர்ட் காட்டில் சுற்றிட்டு இருக்கும் போது ஒரு கூட்டமாக தான் சுற்றிட்டு இருக்கோம். அதே நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சிங்கிளாக வளர்க்கும் போது அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை போக போக ட்ரெயின் பண்ணிவிட்டு அது உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது டெய்லியும் நீங்கள் அந்த பேர்ட் கூட ஒரு 2-4 hours வரைக்கும் விளையாடியே ஆகணும்.
அதாவது அந்த பேர்டை டேம் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, ஃப்ரீ ஃப்ளைட் ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் அந்த பேர்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அந்த பேர்ட்ஸுக்கு கொஞ்சமாச்சும் அந்த லோன்லினஸ் ஃபீலிங் போவோம். உங்களுக்கு பேர்ட்ஸை எப்படி டேம் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக நாங்கள் ஒரு செப்பரேட்டான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் பேர்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பேர்ட்ஸை ஃப்ரீ ஃப்ளைட் ட்ரைனிங் பண்ணலாம். உங்களுக்கு பேர்ட்ஸ் எப்படி ஃப்ரீ ஃப்ளைட் ட்ரைனிங் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காகவும் நாங்கள் ஒரு செப்பரேட்டான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது நீங்கள் வளர்க்குற பேர் ப்ரீட் பண்ணாமல் இருக்கும் போது அதில் ஒரு பேர்டு இறந்து போச்சுன்னா நீங்கள் இன்னொரு பேர்டு வாங்கி அது கூட பேர் பண்ணலாம். ஏன்னா அந்த இறந்து போன பேர்டோட பேர் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கும். ஏன்னா நார்மலாகவே இந்த பஜ்ஜீஸ், காக்டெயில், அப்புறம் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் லைஃப் ஃபுல்லாக ஒரே பேரோட தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் பேர்ட்ஸை சிங்கிளாக, அதாவது தனியாக வச்சு வளர்க்கும் போது அந்த கேஜில் டாய்ஸ் வைங்க. அதுக்குன்னு அந்த கேஜே ஃபுல்லாகி உள்ளே இருக்க பேர்டால் நகர முடியாத அளவுக்கு டாய்ஸ் வைக்காதீங்க. ஓரளவுக்கு ஒரு ஒன்று ரெண்டு டாய்ஸ் வைங்க. டாய்ஸ்னா நீங்கள் பெட்ஷாப் போய் எக்ஸ்பென்சிவாக வாங்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது பெல் வைங்க, இல்லைனா வீட்டில் ஏதாவது குட்டி கண்ணாடி வச்சுருந்தீங்கன்னா அதையும் எடுத்து உங்கள் கேஜ்குள்ளே மாட்டுங்க. அந்த டாய்ஸ் கூடலாம் உங்கள் பேர்ட்ஸ் விளாடும் போது அதோட ஸ்ட்ரெஸ்ஸையே மறந்து ஜாலியாக ஹாப்பியாக விளாடும். அப்புறம் நீங்கள் பேர்ட்ஸ் கேஜ்குள்ளே கண்ணாடி வைக்கிறதுனால அந்த பேர்ட் வந்து கேஜில் இன்னொரு பேர்ட் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அது தனிமையாக இருக்கிறதையே உணராது. அப்புறம் நீங்கள் பேர்ட்ஸை டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்காக, அதாவது சிங்கிளாக வச்சுக்கிறதுக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மேல் பேர்டே வாங்குங்க. அதுலேயும் ஆன்ஃபீடிங் சிக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா ஆன்ஃபீடிங் சிக் வந்து சின்ன வயசுலேருந்தே உங்கள் கூட இருக்கிறதுனால அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகாது. அதுலேயும் நீங்கள் மேல் பேர்ட் வாங்கினீங்கன்னா என்ன ப்ராஃபிட்னா, இந்த மேல் பேர்ட்ஸ் மட்டும் மற்ற ஸ்பீஷீஸ் கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆகும். அதாவது இந்த மேல் பேர்ட்ஸ் தான் ஹியூமன்ஸ் கூட நல்லா ஜாலியாக விளையாடும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பேர்ட்ஸை சிங்கிளாக வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கணும். அப்படி டைம் இல்லைனா ப்ளீஸ் அந்த மாதிரி சிங்கிள் பேர்டை மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி சிங்கிளாக வாங்கும் போது பேர்டு ரொம்ப ஃபீல் பண்ணும். நீங்கள் பேர்ட்ஸை சிங்கிளாக வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை பேராக வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களான்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்காக ஒரு போனஸ் ஃபேக்ட். ஸ்னெயில், அதாவது நத்தை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ரெண்டு கண் இருக்குது, அதுவும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வள்ளி வாழை வெட்டுற மாதிரி இந்த நத்தையோட கண்ணை வெட்டினாலும் திருப்பி வளருமா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேர்ட்ஸை சிங்கிளாக வச்சு வளர்க்கலாமா இல்லை பேராக வச்சு வளர்க்கலாமான்னு கன்ஃபியூஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நாங்கள் போடுற வீடியோஸும் எங்கள் சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்